அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் நாம் பார்க்க இருக்கிறது 16/6/2018 முதல் 17/6/2018 வரை நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகள். இ சிகரெட்டுகளுக்கு தடை விதிக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. எலக்ட்ரானிக் சிகரெட்டுகளுக்கு தடை விதிக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. 2018 ஆண்டின் நிதி ஆயோக்கின் 4வது கூட்டம் நடைபெற்ற இடம் டெல்லி. நடைபெற்ற நாள் June 17, 2018. இந்த கூட்டத்தின் தலைப்பு வளர்ந்த இந்தியா 2022. இதற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமை தாங்கினார். 2018 ஆண்டின் நிதி ஆயோக்கின் 4வது கூட்டம் நடைபெற்ற இடம் டெல்லி. நடைபெற்ற நாள் June 17. எந்த தலைப்பில் நடைபெற்றுச்சுன்னா வளர்ந்த இந்தியா 2022 என்ற தலைப்பில் நடைபெற்றது. இதற்கு தலைமை தாங்கியவர் பிரதமர் நரேந்திர மோடி. 24 மணி நேர மொபைல் போலீஸ் சேவையை தொடங்கியுள்ள மாநிலம் திரிபுரா மாநிலம். 24 மணி நேர மொபைல் போலீஸ் சேவையை தொடங்கியுள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திரிபுரா மாநிலம். இத்தாலி, பிரான்ஸ், லக்சம்பர்க், பெல்ஜியம் ஆகிய 4 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ். இத்தாலி, பிரான்ஸ், லக்சம்பர்க், பெல்ஜியம் ஆகிய 4 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ். வடகிழக்கு அழகி போட்டியில் பட்டம் வென்றவர் தானுபே, மணிப்பூர் மாநிலத்தைச் சேர்ந்தவர். இந்த வடகிழக்கு அழகி போட்டி நடைபெற்ற இடம் கவுகாத்தி, அசாம் மாநிலத்தில் நடைபெற்றது. அப்போது வடகிழக்கு அழகி போட்டியில் பட்டம் வென்றவர் தானுபே, மணிப்பூர் மாநிலத்தைச் சேர்ந்தவர். இந்த வடகிழக்கு அழகி போட்டி நடைபெற்ற இடம் கவுகாத்தி, அசாம் மாநிலத்தில் நடைபெற்றது. திருக்குறள் மாநாடு நடைபெறவுள்ள இடம் லண்டன், இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது 2020. இந்த மாநாட்டில் ஆம்பூரைச் சேர்ந்த பேராசிரியர் கருணாநிதி அவர்கள் பங்கேற்க உள்ளார். மேலும் இந்த மாநாட்டை நடத்துவது பன்னாட்டு ஐநா மன்றம் நடத்துகிறது. அப்போ திருக்குறள் மாநாடு நடைபெறவுள்ள இடம் லண்டன், இங்கிலாந்து. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2020 நடக்கிறது. இந்த மாநாட்டில் ஆம்பூரைச் சேர்ந்த பேராசிரியர் கருணாநிதி பங்கேற்க உள்ளார். இந்த மாநாட்டை நடத்துவது பன்னாட்டு ஐநா மன்றம். ஐசிஐசிஐ வங்கி தலைமை செயல் அதிகாரி சாந்தா கோச்சர் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்கு முன்னாள் நீதிபதி பி என் ஸ்ரீகிருஷ்ணா நியமனம். ஐசிஐசிஐ வங்கி தலைமை செயல் அதிகாரியான சாந்தா கோச்சர் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்கு முன்னாள் நீதிபதி பி என் ஸ்ரீகிருஷ்ணா நியமனம். உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் 13வது மாநாடு நடைபெற்ற இடம் பெங்களூர். உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் 13வது மாநாடு நடைபெற்ற இடம் பெங்களூர். 106வது இந்திய அறிவியல் மாநாடு நடைபெறவுள்ள இடம் பஞ்சாப் மாநிலத்தில் ஜலந்தர் நகரில் உள்ள லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டியில். எந்த ஆண்டு நடைபெறுதுன்னா 2019. 106வது இந்திய அறிவியல் மாநாடு நடைபெறவுள்ள இடம் பஞ்சாப் மாநிலத்தில் ஜலந்தர் நகரில் உள்ள லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டியில் எந்த ஆண்டு நடைபெறவுள்ளதுன்னா 2019 நடைபெறவுள்ளது. மாணவர்கள் எளிதாக விசா பெறும் பட்டியலிலிருந்து இந்தியாவை நீக்கியுள்ளது இங்கிலாந்து அரசு. மாணவர்கள் எளிதாக விசா பெறும் பட்டியலிலிருந்து இந்தியாவை நீக்கியுள்ளது இங்கிலாந்து அரசு. உலகக்கோப்பையில் அதிக வயதில் ஆற்றிக் கோல் அடித்தவர் என்ற பெருமை பெறுகிறார் போர்ச்சுகல் கேப்டன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. 33 வயதில் ஆற்றிக் கோல் அடித்துள்ளார். உலகக்கோப்பையில் அதிக வயதில் ஆற்றிக் கோல் அடித்தவர் என்ற பெருமை பெற்றவர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. 33 வயதில் ஆற்றிக் கோல் அடித்தார். 2017 கனடா இலக்கிய தோட்ட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 2017 இயல் விருதை பெறுபவர் வண்ணதாசன். 2017 கனடா இலக்கிய தோட்ட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2017 இயல் விருதை பெறுபவர் வரதாசன். நாவல் புனைவு விருதை பெறுபவர் தமிழ் மகன். வேங்கை நங்கூரத்தின் ஜீன் குறிப்புகள் என்ற நூலுக்காக நாவல் புனைவு விருதை பெறுகிறார் தமிழ் மகன். ஆய்வு நூல் விருதை பெறுகிறார் இ பாலசுந்தரம். எந்த நூலுக்காக இவர் ஆய்வு நூல் விருது பெறுகிறார்னா கனடாவில் இலங்கை தமிழர் வாழ்வும் வரலாறும் என்ற நூலுக்காக ஆய்வு நூல் விருதை பெறுகிறார் இ பாலசுந்தரம். கவிதை தொகுப்பு விருதை பெறுபவர் ப அகிலன். அம்மை என்ற நூலுக்காக கவிதை தொகுப்பு விருதை பெறுபவர் ப அகிலன். மொழிபெயர்ப்பாளர் விருதை பெறுபவர் டி ஐ அரவிந்தன். இவர் எழுதிய
பால சரஸ்வதி அவர் கலையும் வாழ்வும் என்ற நூலுக்காக மொழிபெயர்ப்பாளர் விருது அறிவிக்க வழங்கப்பட்டுள்ளது டிஐ அரவிந்தனுக்கு. குடும்ப நிதி செலுத்தும் புலம்பெயர் தொழிலாளர்கள் சர்வதேச தினம் June 16. இதன் கருப்பொருள் ரெமிட்டன்சஸ் ஒன் ஃபேமிலி அட் எ டைம். குடும்ப நிதி செலுத்தும் புலம்பெயர் தொழிலாளர்கள் சர்வதேச தினம் June 16. இதனுடைய கருப்பொருள் ரெமிட்டன்சஸ் ஒன் ஃபேமிலி அட் எ டைம். பாலைவன மாதல் மற்றும் வறட்சிக்கு எதிரான உலக தினம் June 17. பாலைவன மாதல் மற்றும் வறட்சிக்கு எதிரான உலக தினம் June 17. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் லேண்ட் ஆஸ் ட்ரூ வேல்யூ இன்வெஸ்ட் இன் இட். பாலைவன மாதல் மற்றும் வறட்சிக்கு எதிரான உலக தினம் June 17. 2018 ஆண்டின் கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆஸ் ட்ரூ வேல்யூ இன்வெஸ்ட் இன் இட். உலக தந்தையர் தினம் June 17. உலக தந்தையர் தினம் June 17. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவை பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒலிம்பியா டிஎன்பிசி கரண்ட் அஃபேர்ஸ் பிளாக் ஸ்பாட் .in ல போயிட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.